தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஓப்போ K1 அப்படின்ற மொபைலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஓப்போ K1 அப்படின்ற இந்த மாடல் வந்து விரைவில் வெளிவர இருக்கு. அதை பற்றிய ஃபுல் ரிவ்யூ நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போ K1 இந்த மாடல் வந்து சைனாவில் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதனால் வாங்குவதற்கு தயாராக இருங்க. இது வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னால் இந்த ஓப்போ K1 அப்படின்ற இந்த மாடல். இந்த மாடலில் வர கலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ப்ளூ, ரெட் அப்படின்ட்டு ரெண்டு வேரியண்ட்டில் கலர் கொடுக்குறாங்க. ப்ளூ கலர், ரெட் கலர் அப்படின்னு சொல்லி. இதில் டிஸ்பிளேக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸியான ஒரு டிஸ்பிளே, அதே நேரத்தில் நல்ல ஒரு கிளாஸி லுக் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துலேயுமே. இதனுடைய இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 6.4 இன்ச்சஸ் வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அமோல்ட் எல்இடி டிஸ்பிளே இதில் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பேக் சைடில் கொடுப்பாங்க. இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க கீழே. அதனால் இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனோட பிக்சல் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான, ஏன்னா ஃபுல் ஹெச்டின்றதுனால 2340x1080 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பிக்சல். ஸ்க்ரீன் ரேஷியோ 19.5 கொடுத்துருக்காங்க. கர்வ்டு கொரில்லா கிளாஸ், அதாவது 2.5D கர்வ்டு கொரில்லா கிளாஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அன்பிரேக்கபிள் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக ப்ராசஸர். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர், ரெட்மி நோட் 7 யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான் இதிலையும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. 512 CPU ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. OS-ஐ பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது பயன்படுத்துவதற்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, லேட்டஸ்ட் OS அப்படின்னு சொல்கிறதுனால. ரேம் பொறுத்த வரைக்கும் ரேமில் 4GB 6GB அப்படின்ட்டு ரெண்டு வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வேரியண்ட்டிலுமே மெமரியை பொறுத்த வரைக்கும் 64GB கொடுத்துருக்காங்க. 64GB இன்பில்டு மெமரி இந்த ரெண்டு ரேம்லேயுமே கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மொபைலும் இருக்கிற மாதிரியே 4G விவோ எல்டிஏ சப்போர்ட் பண்ணுது, வைஃபை சப்போர்ட் பண்ணும், ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுது. பேட்ரி வந்து 3600mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை மற்ற பிராண்டில் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 4000mAh கொடுப்பாங்க. இந்த பிராண்டில் 3600mAh கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இது ஓகேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு நாள்லேருந்து 1 நாள் தான் நிற்க போது, கிட்டத்தட்ட அது இதுவும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கேமரா. கேமரா பொறுத்தவரைக்கும் ஓப்போ K1 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா மட்டுமே 25MP கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா 16+2MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் ஆதரவோடு கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, இதனுடைய ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது மினிமம் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 20,000 கிட்ட வருது. இது வந்து அப்கிரேட் மாடலாக ஆகும்பொழுது இன்னும் விலை வந்து கூட தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக குறையாது. ஆனால் ஓப்போ கம்பெனி பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, ஃபெசிலிட்டிலும் சரி கேமராவிலும் சரி எப்பயுமே நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்த மார்க்கெட்டில் பிடிக்குன்னு சொல்லி நாம் நம்பலாம். நீங்களும் தைரியமாக வாங்குங்க. இது பிப்ரவரி மாதம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதனுடைய மற்ற ஓப்போ K1 அப்படின்ற இந்த மாடலை பற்றிய ஒரு ரிவ்யூ உங்களுக்கு நான் முழுசாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.